பிக் பாஸ் 4வது சீசனை நேத்து ரொம்பவுமே கோலாகலமான துவக்க விழாவோட ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டியாளர்கள் நடனம் பாட்டுன்னு ரசிகர்களை குசிப்படுத்திட்டு பிக் பாஸ் 4 வீட்டுக்குள்ள போட்டியாளர்களா போயிருக்காங்க. ரியோராஜ், சனம் செட்டி, ரேகா, பாலாஜி முருகதாஸ், அனிதா சம்பத், சிவானி நாராயணன், ஜித்தன் ரமேஷ், வேல்முருகன், ஆரி, சோம்சேகர், கேப்ரியலா, அறந்தாங்கி நிசா, ரம்யா பாண்டியன், சம்யுக்தா, சுரேஷ் சக்கரவர்த்தி, ஆஜித் காலிக் அப்படின்னு மொத்தம் 16 போட்டியாளர்கள் பிக்பாஸ் 4ல நுழைஞ்சிருக்காங்க. உள்ளே போன அனைவரும் பிக்பாஸ் வீடு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. அனைத்து போட்டியாளர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே அழைத்து பிக்பாஸ் இந்த வீட்டோட விதிமுறைகள் பற்றி விரிவாக பேசினார். 2 முறை பிக்பாஸ் அணிவித்த போட்டியாளர்கள் நீங்களாகத்தான் இருப்பீங்க. வெளியில் ஒரு பிக்பாஸ், அதுக்கப்புறம் இங்கே 100 நாட்கள் பிக்பாஸில் இருக்க போகிறீங்க. வெளியில் இருந்தது உங்கள் வீடு, ஆனால் இது என் வீடு, அதுக்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் புது புது சவால்களை கொடுப்பது தான் இந்த பிக்பாஸ் வீட்டோட தனித்தன்மை. இந்த வருடம் பிக்பாஸ் வீடும் பார்ட்டியல் லாக்டவுனில் இருக்கும், அதாவது பாதி லாக்டவுன். இந்த வீட்டில் ஒரு பெட்ரூம், 2 பர்னர், 1 பாத்ரூம், 1 டாய்லெட் பூட்டப்பட்டு இருக்கும். அது எப்போ திறக்கப்படும் அப்படிங்கிறது காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வரும்னு பிக்பாஸ் அறிவிச்சிருந்தார். இதை கேட்ட போட்டியாளர்கள் கடுமையாக ஷாக் ஆகியிருக்காங்க. மொத்தம் 16 பேர் இருக்கோமே, எப்படி இருப்பது அப்படின்னு பலருமே ஷாக்காக கேட்டிருக்காங்க. துவங்கிய உடனேயே இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு அவங்க அதிகம் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. இதுபோல் இன்னும் பல கட்டுப்பாடுகள் பிக்பாஸ் வீட்டில் வரும் நாட்களில் போடப்படும்னு நாம் எதிர்பார்க்கலாம்.